அவரு அரசியல் வரதான் மசாஜ் பண்ற மாதிரி இருக்கு. நான் வரப்போற அரசியல்ங்கறதே அப்படி சொல்றாரு, அழகா சொல்லிக்காரு. ஆமா நான் வரப்போறேன், ஆனா நீங்க வாங்க, ஆனா முஸ்லீம் கிட்ட ஒரு ஓட்டு விடாது, கண்டிப்பா ஓடு ஓடு போட மாட்டாங்க. அப்படி பண்ணிக்காங்க, ரொம்ப இழிவுபடுத்தாங்க பேசிக் ப்ரோ. ஏன்னா வந்து ஒரு கஷ்டப்பட்ட ஒரு டைம், நான் இந்து, என்னோட இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து என்னை பார்த்துட்டு நீங்க சாப்பிட்றீங்களான் சொல்லி, ஒரு கடையில் இல்லை, தப்பா சொல்லக்கூடாது, ஏதோச்சியா நான் போன மூணு கடையிலையுமே கஷ்டப்பட்ட டைம்ல சாப்பாடு கொடுத்தாங்க. திருப்பி காசு நான் வந்து திருப்பி நீங்க சாப்பிட்டு போங்கன்னு சொல்லி, யாரு இப்போ நம்ம ஆளுங்களே தர மாட்டானுங்க ப்ரோ, ஒரு வேளை சோறு கஞ்சி கொடுக்க மாட்டானுங்க ப்ரோ. நம்ம சென்னையில் அன்னதானம் ஒரே இடத்துல போகிறாங்க, வடபழனி முருகன் கோயிலில், அதுவும் மதிய நேரத்தில், அவ்வளோதான். சோறு போகிறவங்க தெய்வத்துக்கு சமம். ஸோ இதெல்லாம் தெரியும், தெரிஞ்சும் இந்த பேசிக்கான அரசியலை வச்சு டெரரிஸ்ட்னு போட்டு அவங்கள போட்டு வந்தேன். படம் ரொம்ப சுமாராக இருக்குது, காரணம் என்னென்னா ரொம்ப லாகாக இருக்குது, ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. அதை தாண்டி விஜய் சார் மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் வச்சு கொஞ்சம் நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டியா படம் பண்ணலான்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா இந்தியா மாதிரியான ஒரு சொசைட்டிக்குள்ள நீங்க திரும்ப திரும்ப முஸ்லீம்ஸை வந்து ரொம்ப தீவிரவாதியாவே காட்டிட்டே இருக்கீங்க. இன்னும் எத்தனை நாள் காட்ட போறீங்கன்றது எனக்கு புரியல. ஏன்னா இந்தியாவோட அரசியல் அப்படியே தான் இருக்கு. விஜய் சாருக்கு ஒரு பெரிய மாஸ் இருக்கு, அவர்கிட்ட ஒரு பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்கு, அவர் சொல்றத வந்து இங்க ஒரு பெரிய கூட்டம் நம்பிட்டு இருக்கு கேட்க போகுது. சோ விஜய் சார் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியா படம் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்தியாவோட அரசியல் உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும், முஸ்லீம்ஸ் அதான் வச்சு பண்ணிட்டு இருக்கா. கொஞ்சம் விஜய் சார் பார்த்து படம் பண்ணலாம்.